மணி மணிமணி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தீபாவளி பலகாரம் சோமாசு வெள்ளை அதிரசம் சக்கரை அதிரசம் முறுக்கு செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து தீபாவளி பலகாரமாக நம்ம இன்றைக்கி பாசி பருப்பு லட்டு, ரவா லட்டு, தேங்காய் பருப்பு, மூணு டிஷ்ஷும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் பாசி பருப்பு வந்து அரை கிலோ பாசி பருப்பு, இது அதை வறு பொன் பருப்புலாம் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதே போல் அரை கிலோ சக்கரை சரி சமமாக சக்கரை போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு கால் லிட்ரு நெய் ஊற்றி நல்லா காய்ச்சி ஊற்றி ரெண்டுத்தையும் கலந்து குடித்தோம்னா பாசி பருப்பு லட்டு ரெடி. இந்த ரவா லட்டுக்கு நம்ம வந்து அதே போல் தான் அரை கிலோ ரவை, அரை கிலோ சக்கரை, முந்திரி திராட்சை வச்சுருக்குறோம். நீங்கள் வேணும்னா பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம், என்னென்ன நசு வேணுமோ அதெல்லாம் போட்டு கூட நம்ம இந்த ரவா லட்டு செய்யலாம். இது ரெண்டையும் இந்த ரவையும் நான் நெய்யில் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதே போல் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இந்த சர்க்கரையை நான் இப்படியே கலக்கம் போகிறதில்ல. ரவா லட்டு செய்யக்குள்ள நம்ம இந்த சர்க்கரையை போட்டு 1.5 பாதம் கம்பி பாதம் பாவு காய்ச்சி இதில் ஊற்றி ஊற்றி நம்ம பிடிக்கணும். அது இப்போ செய்யக்குள்ளே நான் சொல்கிறேன். அதேமாரி தேங்காய் பருப்பி, தேங்காய் பருப்பிக்கு நான் 3 தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன். அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை, அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போடணும். போட்டு ஏலக்காய் பொடி போடணும். ஏலக்காய் பொடி போட்டு பால் ஊற்றி கொஞ்சம் பாவு எடுத்து இதை போட்டு கிண்டினோம்னா தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடும். இது எல்லாத்துக்குமே நான் சர்க்கரையும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பொடியை நம்ம அதில் சேர்த்து உருண்டை போட்டுக்கணும். நம்ம பிடிக்கக்குள்ளே நான் கூட்டு சொல்கிறேன், பிடிக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன். அம்சிக்கம்னுறேன். நெய்யை காய்ச்சி பாசி பருப்பு சர்க்கரையெல்லாம் ஊற்றி அப்படியே கிண்டி அப்படியே சுட சுடற வரையாக ஒதுக்கி பிடிக்க வேண்டியதான். நான் நெய் பாசி பருப்பு லட்டு நமக்கு எந்த அளவு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு அப்படி பிடிச்சி வந்துட்டான். நான் இந்த சைஸுக்கு தான் பிடிக்கிறேன். இதே இந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பிடிக்கலாம், இன்னும் பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். நான் இந்த சைஸுக்கு தான் பிடிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் நான். இந்த மாதிரி நெய் ஊற்றி ஊற்றி சுட சுட ஊற்றணும் நெய்யை. இந்த பாருங்கள் நெய் சூடாக இருக்குது. நெய் அப்படியே சூடாக அப்படியே எடுத்து எடுத்து ஊற்றி ஊற்றி பிடிச்சா தான் இது பிடி. என் கை அப்படி சேவந்துருது பார், அப்படியே சேவந்துடும். பிடிச்சிட்டு காட்டுறோம். நம்ம பாசி பருப்பு உண்டை பிடிச்சோம் இல்லையா, அது முதல் ஒரு தடவை நெய்யில் பிடிச்சிட்டு ரெண்டாவது ஒரு தடவை பிடிச்சி தான் நான் சின்ன சின்னதாக பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது ரவா லட்டு எப்படின்னு பார்க்கலாம். பாசி பருப்பு லட்டு இந்த முறையிலே நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1/2 கிலோ சர்க்கரைக்கும் 1.5 பாதம் கம்பி பதத்துக்கு 1 சீரக காய்ச்சிக்கணும். அந்த 1/2 கிலோ சர்க்கரையை போட்டு 1/2 கிலோ சர்க்கரை இந்த டம்மரெல்லாம் 2.75 டம்மர் இருந்தது. அப்போ நம்ம வந்து ஒரு 1.5 டம்மர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1.75 டம்மர் இந்த தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு 1.5 பாவு காய்ச்சணும். 1.5 கம்பி பதத்துக்கு பாவு காய்ச்சணும். இந்த பொடிச்ச சர்க்கரையை அதில் கொட்டிட்டு
அப்புறம் இந்த பக்கம் ஒரு 50 150 கிராம் நெய் ஊத்திக்கணும் 150 கிராம் நெய் ஊத்தி நல்லா நெய் காயட்டும் இந்த பக்கம் இந்த சக்கரை பாகும் கொதிக்கட்டும் போட்டா நெய் காஞ்சிட்டு முந்திரி பருப்பு போட்டுக்குவோம் இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேவக்கணும் சேவனோன்னா திராட்சையை போட்டுக்கலாம் நம்ம இங்கே இப்போ இந்த பால் இந்த பாவு கொதிக்குள்ள இதில் ஒரு ஒரு ஸ்பூனு பால் ஊற்றணும் ஊற்றினோம்னா இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் அது வரக்குள்ளே நான் காட்டுறேன் இந்த பக்கம் முந்திரி வந்து சேவந்துருச்சு திராட்சை போட்டுக்கலாம் திராட்சையை போட்டு நிறுத்திடலாம் நிறுத்திட்டு இந்த ரவையை அதில் கொட்டிக்கலாம் கொட்டி சும்மா லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு வச்சுக்கலாம் இந்த பால் ஊற்றுனா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும் அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் இது மாதிரி எடுத்துடணும் இப்போ இங்கே பாருங்க இது மாதிரி எடுத்து இப்படி பிடிச்சி விட்டோம்னா அப்படியே விடணும் இப்படி இப்படி அந்த வரத்து பாருங்க ஒரு ஒன்றரை கம்பிப்பா தான் இதுதான் இந்த அளவு வந்து விட்டுட்டா போதும் இது அப்படியே அப்படி பிடிச்சி அப்படி விட்டோம்னா அப்படியே அப்படியே போகும் அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே ரவா லட்டில் ஊற்றி பிடிக்க வேண்டியது தான் இந்த பாவை எடுத்து இந்த சிரப்பில் ஊற்றணும் இந்த சிரப்பை எடுத்து இந்த ரவா லட்டு கலவையில் ஊற்றணும் ஏலக்காய் பொடி எல்லா சிறப்பையும் காய்ச்சின அரை எல்லா சிறப்பையும் அதை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டோம் இப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இது பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு குழ குழந்தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இருவோம் இருவத்துக்குள்ளார நாம் என்ன பண்ணோம்னா கையில் நெய் தடின்னு சுட சுட அப்படியே பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் ரொம்ப சுடிக்கும் ஆறுனா நல்லா அப்படியே உதறிடும் ஆறுறதுக்குள்ளார பிடிச்சி வச்சுடுவோம் அப்புறம் சைஸ் இன்னொரு வாட்டி பிடிச்சிக்கலாம் நம்ம எடுத்து பாருங்க இன்னொரு பிடிச்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஆறினோன்னா இன்னொரு வாட்டி நம்ம பிடிச்சிக்கலாம் எல்லாம்
எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி தான் பிடிக்கணும், நெய் தொட்டுக்கணும், அப்படியே முதல்ல பிடிச்சி போட்டுக்கணும். அப்புறமேல இன்னொரு வாட்டி இறுக்கி வச்சுக்கலாம். இந்த அப்படியே சுட சுட பிடிச்சி வச்சோம்ல, அது மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம அழுத்தி பிடிச்சிக்கணும். இன்னொரு வாட்டி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். சுட சுட அப்படி அப்படியே எடுத்து போட்டோம்னா, அதை இன்னொரு வாட்டி அழுத்தி பிடிச்சிட்டோம்னா ரவா லட்டு ரெடி. இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும். பசங்கிட்ட எடுத்து கொடுத்தோம்னா, நான் இந்த அளவு தான் பிடிச்சிருக்கிறேன், ஒன்று ஒன்று கொடுத்தா பசங்களுக்கு சரியாக இருக்கும். இது சைஸுக்கு நான் பிடிச்சது எனக்கு 33 லட்டு வந்துடுது. நீங்களும் இதே அளவில் செஞ்சு, இதே அளவில் சிக்கனமாக சின்ன கொஞ்சமாக செஞ்சு தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்காய் பருப்புக்கு இது மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி, நான் 3 தேங்காய் உடச்சி இது மாதிரி வெளுமையாக அந்த பின்னாடி இருக்கிறத இதெல்லாம் எடுத்துட்டு திரி வச்சுக்கிறேன். அதை போட்டு இதே லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். வதக்கணும், ஆனால் ஈரப்பதம் போகக்கூடாது. அப்படியே இங்கே பாருங்கள், அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே ஈரப்பதம் போகாத லைட்டாக வதக்கி எடுக்கணும். கலர் மாறாமல் ஈரப்பதம், லைட்டாக ஈரப்பதம் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கினா கூட போதும். இதுமாரி அப்படியே கொஞ்சம் லைட்டாக உதிரி உதிரியாக வந்து லைட்டாக அந்த ஈரப்பதம் போனோம்னா எடுத்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் சர்க்கரை, 2.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுக்கிறோம். இதில் போட்டுட்டு அந்த சர்க்கரை முழுகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.25 கிளாஸ் தண்ணி, அந்த தண்ணி அந்த சர்க்கரை முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றின்னு இதை கொஞ்சம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு காய்ச்சுவோம். இது காய்ச்சணுன்னு காட்டுறேன் நான். இந்த மாதிரி ஒரு கம்பி பாதம் இந்த மாதிரி அப்படியே விட்டு இப்படி வந்து விடணும். அந்த மாதிரி வந்தோடனே தேங்காயை கொட்டிக்கலாம். கொட்டின்னு கை விடாத கிளறணும். இதுமாரி பொரிஞ்சு வந்தோடனே மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இந்த தேங்காயெல்லாம் அப்படியே பொரிஞ்சு வந்துடும். வானலில் ஒட்டாத இப்படி உருட்டின்னு இப்படி வந்தால் வானலில் ஒட்டாத இப்படி வரணும். சரிங்க, ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இதுதான் பதம். இதை அப்படியே எடுத்து தட்டில் நெய் தடவி வச்சுக்கிறாங்க.
வானல்ல நிக்காத கொட்டிட்டு போடுங்க பிளாட்டான பாத்திரம் எடுத்து நெய் தடவி அதால் அப்படியே தட்டி விடுங்க இது ஒரு பிளேட்டாக தட்டில் போட்டு பிளேட்டாக தட்டில் போட்டு ஆற வச்சிடணும் நல்லா கொஞ்சம் ஆறணுன்னா கத்தியெல்லாம் லைட்டாக பீஸ் போடணும் இங்கெல்லாம் குழ குழனுக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டணும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கூட போடலாம் போட்டு பார்க்கலாமா நாம் சொல்லு ஆனால் வரலை ஒட்டுது கத்தியில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் தேங்காய் பருப்பி பீஸ் போட்டாச்சு பாருங்கள் சூப்பராக இதான் இதேமாரி நீங்களும் இந்த அளவு போட்டு செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பண்ணுங்கள் இதோட தீபாவளி பலகாரங்கள் ஓவர் நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்து நான் செஞ்சது நல்லா இருக்குதான்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எதனா தப்பாக பண்ணியிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி